ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கர். இந்த வீடியோவில் சக்கரை நோயை துரத்தி அடிக்கிறதுக்கு 15 வகையான தலை சிறந்த மூலிகை பயன்படுத்தி ஒரு பொடி தான் தயார் செய்ய போகிறோம். சக்கரை நோயால் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, இந்த மூலிகை பொடி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வரலாம். ரத்தத்தில் இருக்கிற சக்கரை அளவு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி, இதுக்காக நீங்கள் இன்சுலின் மருந்து மாத்திரை போட்டுட்டு வந்தாலும் சரி, இனிமேல் கவலையே வேண்டாம். இந்த மூலிகை பொடி பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு, சிறுநீரகத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுக்குள் கொண்டு வரும். சர்க்கரை அளவு கட்டுக்குள் வந்தாலே உங்களுக்கு இன்சுலின் தேவையே படாது. இந்த சர்க்கரை நோயால் பார்த்தீங்கன்னா பல பேர் பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க. உடல் சோர்வு, கை கால் வலி, பாத வலி, பாத எரிச்சல், மதமதப்பு, தோள்பட்டை வலி, மூட்டு வலி, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், உயர் இரத்த அழுத்தம், இதயம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த சர்க்கரை நோயால் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாதம் கீழே வைக்க முடியாத அளவுக்கு மதமதப்பு, எரிச்சல், வலி இருக்கும். சிலருக்கு மெத்தையில் நடக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் இந்த மூலிகை பொடி சரி செய்யும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாள்பட்ட சர்க்கரை நோயால் ஆண்மை குறைபாடு கூட ஏற்படும். இந்த மாதிரி ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளையும் இந்த மூலிகை பொடி சரி செய்யும். அதுக்கான மூலிகையும் நம்ம இந்த பொடியில் சேர்க்க போகிறோம். சரி, வாங்க இந்த மூலிகை பொடியை எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் இல்லைனா ஒரு பெரிய பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன மூலிகையை சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மரமஞ்சள். இந்த மரமஞ்சள் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மரமஞ்சள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது. ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு காட்டு ஜீரகம். இந்த காட்டு ஜீரகமும் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், இதுவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க. அடுத்தது சீந்தில். இதுதான் பார்த்தீங்கன்னா சீந்தில், இதுவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த சீந்தில் பார்த்தீங்கன்னா சகல நோய்களையும் துரத்தி அடிக்கக்கூடியது. ரொம்ப அருமையான மூலிகை இது. இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கட்டுக்குள் கொண்டு வந்துடும். அடுத்தது ஆவாரம்பூ சமூலம். இது பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ மட்டுமே கிடையாது, ஆவார இலை, பூ, குச்சி எல்லாமே சேர்ந்துருக்கும். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ஆவாரம் சமூலம்னு கேட்டால் கொடுப்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது 50 கிராம் அளவுக்கு மருதம் பட்டை. இந்த மருதம் பட்டை பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதயம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயால் இதய படப்படப்பு, பயம், பதட்டம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இதை சரி செய்யும். உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வரும். மன அழுத்தத்தை குறைக்கும். ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். ஸோ தூக்கமின்மை பிரச்சனைக்கும் இந்த மருதம் பட்டை ரொம்ப நல்லது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 50 கிராம் அளவுக்கு சுண்டக்காய் வற்றல். இது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். உப்பு போடாத சுண்டக்காய் வற்றலாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். இது பார்த்தீங்கன்னா குடலுக்கு ரொம்ப நல்லது. குடலில் இருக்கிற கிருமிகளை அழிக்கும். குடலை முழுமையாக சுத்தம் செய்யும். அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 25 கிராம் அளவுக்கு பன்னீர் பூ. இந்த பன்னீர் பூ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு அருமையான மருந்து. அடுத்தது 25 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. சகல நோய்களையும் இந்த கருஞ்சீரகம் துரத்தி அடிக்கும். 25 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அடுத்தது 50 கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் வற்றல். இது பார்த்திங்கன்னா நெல்லி முள்ளின்னு நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது. உடல் சூட்டை குறைக்கும். கண் பார்வையை அதிகரிக்கும். தோலுக்கு மினுமினுப்பை கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சர்க்கரை நோயால் கண் பார்வை மங்க ஆரம்பிக்கும், முடி கொட்டுற பிரச்சனை ஏற்படும், தோல் சுருக்கம் விழும். அவங்களுக்கு இந்த நெல்லி மூலி அருமையான தீர்வை கொடுக்கும். அடுத்தது 50 கிராம் அளவுக்கு வெந்தயம். இதுவும் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடியது தான். சர்க்கரை நோய்க்கு அருமையான மருந்து. இது எல்லாத்தையும் போட்டு ஒருவாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மூலிகை பொடி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் மிஷினில் அரைச்சி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் மூலிகை சேர்க்க போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா பொடியாக சேர்க்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 50 கிராம் அளவுக்கு சிறு குறிஞ்சான் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது 50 கிராம் அளவுக்கு கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடியும் பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, முடி கொட்டுற பிரச்சனையை சரி செய்யும். அடுத்தது வேப்பிலை பொடி ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பொடியாக சேர்க்கலனா கூட நீங்கள் கருவேப்பிலை வேப்பிலை எடுத்து காய வச்சு நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். அடுத்தது 50 கிராம் அளவுக்கு ஓரிதழ் தாமரை பொடி சேர்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொடி. சர்க்கரை நோயால் சிலருக்கு ஆண்மை குறைபாடு பிரச்சனை ஏற்படும். அந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனைகளை இந்த ஓரிதழ் தாமரை பொடி சரி செய்யும். கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாவல் கொட்டை பொடி. இந்த நாவல் கொட்டையும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ இந்த பொடியிலிருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. இதே மாதிரி நைட்டு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 2 வேளை குடிச்சிட்டு வரணும். இந்த மூலிகை நீரை நீங்கள் குடித்த 7-10 நாளையில் உங்கள் உடல் அளவில் நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும். 10 நாளையில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கட்டுக்குள் வரும். சர்க்கரை அளவு 400-500 இருந்தால் கூட கட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அவங்க கூட இந்த மூலிகை நீரை குடித்து பலன் அடையலாம். இந்த பாத வலி, பாத எரிச்சல், மதமதப்பு, இதய படப்படப்பு, பயம், பதட்டம் இதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 நாளையில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறமா உங்களுக்கே இந்த பொடி மேலே நம்பிக்கை வந்துடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயால் சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். சிறுநீர் போகிற இடத்த சுற்றி அரிப்பு, புண் இருக்கும், சிறுநீர் துர்நாற்றம் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த மூலிகை பொடி சரி செய்யும். ஸோ இந்த மூலிகை பொடி பார்த்தீங்கன்னா ஓவராலாக சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூலிகை நீர் நீங்கள் குடிக்கும்போது டீ, காஃபி, சிக்கன், உடல் சூடு ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயால் உடல் மெலிவு ஏற்படும். இந்த உடல் மெலிவை இந்த மூலிகை நீர் தடுக்கும். உடல் மெலிவு ஏற்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு சதை போடுறதுக்கு ஆல்ரெடி ஒரு சத்து மாவு போட்டிருந்தேன். அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.